எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாவா 42 இந்த பைக் தான் கைஸ். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பைக் நான் வந்து ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஐ காலில் தரேன், தாராளமா போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் எதுக்குடா இப்ப திருப்பி இந்த பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பைக்கை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு வந்துட்டு நிறையா சஜஷன் சொல்கிறேன் இருந்தேன். அதாவது மைலேஜ், அதுக்கப்புறம் ஹில்ஸில் எப்படி பைக் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நான் அந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன் பைக்கோட மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் அதிகமாக பைக்கே ரைட் பண்ணல, பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி பைக்கோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், அதோட லாக்னஸ் எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் நம்ம அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிப்பாட்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். இந்த பைக்லையும் என் பைக்லேயும் தான் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வந்தப்போ பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஹில்ஸில் சொல்ல போனால் என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால ஒவ்வொரு கார்னரிங் வரப்பையும் நாங்கள் பைக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் போய் தான் திருப்பிட்டு திருப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மேஜராக பைக்கில் நாங்கள் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோம் அந்த ட்ரிப்பில் நாங்கள் வந்து அது இவ்வளவோ ஃபீல் பண்ணல. அண்ட் தென் மைலேஜ் எவ்வளோ கொடுத்துச்சு அண்ட் தென் ஃபர்தராக நிறையா டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஓனரை கூப்பிட்டுருவோம். ஓனர் வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஜாவா ஓனர். அந்த விளாகும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கடைசியாக மூஞ்சியாக காமிச்சிருக்க மாட்டான். இதில் எப்படியும் அவனை பேசி சமாளித்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த கொடைக்கானல் விளாக் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா அதே ஐக்கானில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அந்த விளாகை பார்க்க சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த பைக்கை அங்கே தான் நாங்கள் நிறையா ஓட்டியிருந்தோம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வச்சு ஆஃப் ரோடிங் செஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அதே மாதிரி ஹில்ஸ்லாம் பைக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கு தான் உங்களை அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஃபியூயல் போட்டோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. எவ்வளோக்கு ஃபியூயல் போட்டோம் அண்ட் தென் ரைடர் பினியன் ரெண்டு பேரும் தான் போனோம், கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பைக்கில் பினியனாகவும் உட்காந்து போனேன், அதுக்கப்புறம் பைக் நானும் ரைட் பண்ணிட்டும் போனேன். எங்களோட சஜஷன்லாம் என்னன்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. கைஸ் நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு 500 something kilometers தான் ஓடி இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு 1200 கிட்ட ஓடிடுச்சு. பைக்கு கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சு எனக்கு கரெக்டாக தெரில. அப்ராக்ஸாக நாங்கள் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டதை வச்சு சொல்கிறேன், ஒரு 745 kilometers இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கிட்ட பைக்கு ரைட் ஆகிருக்கு. இந்த 1200 kilometers ஓனர் வந்து நிறையா சஜஷன் சொல்லுவான். வாங்க இப்போ அவர் அவன்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஜாவா ஓனர் தான் நிற்கிறான். வெல்கம் டு அவர் சேனல், கை கொடுங்க. ஓகே, எஸ் மாஸ்க் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. அவனோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் இருக்கும். அவன் ஃபோட்டோ முடிஞ்சால் நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டு அது வழியாக லிங்க் போடுவேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க ஓனர்ஷிப் ரிவியூக்குள்ளே போவோம். இந்த பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அந்த விளாக் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா மேலே ஐ கார்டில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அவன்ட்டே கேட்போம், எவ்வளோக்கு பெட்ரோலை போட்டான், பைக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, போட்ட பெட்ரோலுக்கு போயிட்டு வந்துருச்சா, இல்லை மறுபடியும் எதுவும் அவன் பெட்ரோல் போட்டானா போய் கொடைக்கானலில், எல்லாமே அவன்கிட்ட போய் கேட்போம். சொல்லுங்கள், எவ்வளோக்கு முதல் பெட்ரோல் போட்டிங்க? இதில் ஏற்கனவே ஒரு 2 liters இருந்துச்சு. ஓகே, சரின்ட்டு நம்ம பாரத் போனோம் பொன்மேனி. அங்கே போனால் அது வந்து ஸ்பீடு பெட்ரோல் தான் இருக்குதுண்ணா. ஸ்பீடு பெட்ரோல் போட மாட்டேன், ஸ்பீடு போட்டால் 1 minute. நான் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டீங்கன்னு தான் கேட்டேன், வரலாறு கேட்கல சரிங்களா. சொல்லுங்கள், தென்னர்கிட்ட ஹெச்பி பெட்ரோல் பல்க் இருக்கா? வீடியோ பார்க்குற எல்லோரும் மதுரை காரங்களில் இருக்க மாட்டேங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். போயிட்டு வந்துருச்சா கொடைக்கானல்? போயிட்டு வந்துருச்சா? போயிட்டு தாராளமாக வந்துருச்சு. போயிட்டு வந்து வீட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுச்சு ஏரியாவில்? போயிட்டு வந்து மறுநாளே சோழவந்தான் போச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுதான் சோழவந்தான் போச்சு. ஓகே, அப்போ எப்படியும் ஒரு 200 ரூபா பெட்ரோல் இருக்கும்ல? 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலுமே 800 ரூபா பெட்ரோலுக்கு தான் கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு எப்படி ஒரு 321 kilometers நம்ம போயிட்டு வரப்ப டோட்டலாக ஆச்சு. உங்களுக்கே தெரியுமே நம்ம எத்தனை கிலோமீட்டர் போனோம். அதான் 321 kilometers. ஓகே, ஏஸ் இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க பைக்கோட மைலேஜ் அப்போ நீங்களாக கால்குலேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கால்குலேட் படி பார்த்தீங்கன்னா பைக் வந்து 33-35 தரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹைவேஸ் ப்ளஸ் ஹில்ஸில் போகிறோம். இதே நம்ம ஒன்லி ஹைவேஸ் மட்டுமே க்ரூஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 35-38 கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்குது பைக்கை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த மெயின்டைனிங் ஸ்பீடு தான். ஏன்னா ஹைவேஸில் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 தான் க்ரூஸ் பண்ணிட்டு போனால். ஏன்னா நான் பின்னாடி அப்பாச்சியில் அதே ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு அது தெரிஞ்சிச்சு. ஹில்ஸில் போகிறவங்க மட்டும் நம்ம அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணுறனாலேயே நமக்கு வந்து ஹில்ஸில் வேணும்னா நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுமே தவிர, மற்றபடி ஹைவேஸ் ட்ரிப் மட்டுமே நம்ம போனோம்னா இன்னும் ஒரு கூட ஒரு மைலேஜ் கொடுக்கவும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 321 kilometers ஜாவா பைக் ஒரு 800 தான் பெட்ரோல் போடுறோம்னா அது ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் ஜாவா சூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஹில்ஸில் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நம்ம கேட்போம். ஹில்ஸில் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு? என்ன கம்ஃபர்ட்? என்ன கம்ஃபர்ட்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட எப்படி இருந்துச்சு ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு?
ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு, கம்ஃபர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சீட்டு தான் கொஞ்சம் சேரில் உட்காந்த மாதிரி இருக்கு, சீட்டு தான் கம்பெனிக்கு அந்த இப்போ வர பிஎஸ் சிக்ஸு. இப்போ ரீசெண்டாக நான் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து குஷன் ஆட் பண்ணியிருக்கேன், கம்பெனிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எடுக்கிறப்ப வந்து குஷன் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, சேர் மாதிரி இருக்கும் உட்காந்து போகிறது. ஆனால் பெயின் எதுவும் வரல, ஆனால் அந்த சீட் கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் இல்லை, சீட் கம்ஃபர்ட் தான் இல்லை, சீட் கம்ஃபர்ட் தான். ஆனால் பிலியன் தான் கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு பேக்கில் உட்காந்து வந்தால் டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும், அதில் ஏதோ இப்படி ஸ்லைடாக உட்காந்து வர மாதிரி இருக்கும், ஸ்லைடாக உட்காந்து வர மாதிரி. மச்சான் நீ பைக்கோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டு பைக்கோட புல்லிங் பவர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கோடையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நிறையா வரும், கோடையில் எப்படின்னு நிறையா இடம் நம்ம சுற்றுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் நீ தான் பைக் ரைட் பண்ணால் உனக்கு பைக்கோட புல்லிங் பவர் எப்படி இருந்துச்சு? இதே இப்போ பல்சர் அப்பாச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் நம்ம வந்து கியரை கண்டிப்பாக இந்த இடத்துல ரெண்டாக கியர் போட்டு தான் ஏற்றணுன்ற மாதிரி இருக்கும், உனக்கு அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இந்த பைக்கில் ஃபீல் பண்ணியா? நீ பைக்கோட புல்லிங் பவர் மேஜராக எப்படி இருந்துச்சு? ஐயோ ராமா, நல்லாதான் இருந்துச்சு. அதெல்லாம் சிங்கிளாக போகிறக்கும் பிலியனோட போகிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து சிங்கிளாக போகிறப்ப வந்து உங்களுக்கு ஏற்றினா எப்பயும் நார்மலாக ஒரு சாதாரண மேட்டில் ஏற்றுற மாதிரி, நம்ம இந்த அதாவது எந்த ஒரு திணறலும் இல்லாமல் திணறாது வண்டி திணறாது. ஃபஸ்ட் கியரை போட்டு நீங்கள் ஏற்றலாம், ஆனால் செகண்ட் கியர் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் தான் செகண்ட் கியர் வாங்கணும், ஃபஸ்ட் கியர் டக்குன்னு செகண்ட் கியர் வாங்காது. பிளியனோடையும் சரி, பிளியனையும் நீங்கள் வச்சு ரைட் பண்ணுறப்பையும் ஃபஸ்ட் கியர் கொஞ்சம் ஒரு 30 தாண்டிக்கு அப்புறம் தான் செகண்ட் கியரே வாங்குது. புல்லிங்னாக்கா நல்லா தான் இருக்கு. மச்சா நம்ம மன்னனூரும் போனோம், அங்கேயும் நீ தான் பைக் ரைட் பண்ண, அங்கே பார்த்தோன்னா நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துச்சு, ரோடே கிடையாது. R15 லடா ஓட்டிட்டு வந்தேன். சாதாரண நம்ம ஒரு மதல மாதிரி தான் இருந்துச்சு, கல்லு மண்ணு இந்த மண்ணு ரோடா தான் இருந்துச்சு. அதுல வந்து முக்கியமான இது சொல்லியே ஆகணும், இந்த ஸ்டாண்டு தான். அது ஸ்டாண்டிகாரன் வந்து அந்த ஸ்டாண்டை பத்தி கம்ப்ளைண்டே எழுதி கொடுக்கலாம், ஃபீட்பேக்கே கொடுக்கலாம் அந்த ஸ்டாண்டை பத்தி. அதாவது மழை ஏறுறப்ப ஒவ்வொரு பெண்டும் பார்த்தீங்கன்னா கிரிட்டு 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 உரசிக்கிட்டே தான் வந்தோம், தெரியுமில்ல? தெரியும் தெரியும். கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு உரசிட்டே தான் வந்தோம். அது மித்தபடி எதுவுமே உரசலை, அந்த ஸ்டாண்டு தான் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இதுவும் உட்கார்ற இடத்துல கரெக்டாக அந்த ரெண்டு ஸ்டாண்டு தான் உரசுது. டவுன் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. வண்டியை பற்றி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா அது ஒன்று தான். மச்சான் நீ இதுக்கு முன்னாடி பல்சர் வச்சுருந்த, அது நீ எப்படியுமே வேகமாக ஓட்டுவ, ஒரு ஃப்ளோ இருக்கும் தெரியுமா பைக்கு, இப்போ நீ ஓட்டுறனா இப்போ இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணால் அங்கே போய் நின்றோம் அந்த மாதிரி வச்சுருப்பேன், அந்த மாதிரி எப்போ இந்த ஒன்று இந்த பைக் செட் ஆச்சு அந்த மாதிரி ஓட்ட செட் ஆச்சுன்னா அது வந்து எடுத்து 3 கழிச்சு எனக்கு செட் ஆச்சு. மூணு நாள் இதில் மேஜர் திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வண்டி எடுத்துமே ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப இருந்துச்சு, ஓவர் ஹீட் ஆச்சு. ஒரு வாட்டிலாம் ஃபஸ்ட்டு 2 நினைக்கிறேன் போயிருப்பேன், கால் இன்ஜின் சேஸ் கவரில் கால் வச்சு சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப இருக்குது மற்றபடி இதில் வந்து. அதுக்கப்புறம் கொடை போயிட்டு வந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஹீட் ஆகுறதில்ல, வண்டியும் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிருக்கு. அப்போ லாங் போக போக தான் ஹீட்டிங் இஷ்யூ வந்து குறையும்னு சொல்லுவாரு. லாங் போகிறப்போ உங்களுக்கு வந்து வண்டி எடுத்தீங்கன்னா லாங் போகிறப்போ லாங் போய் இப்போ உங்களுக்கு வந்து சிட்டி யூஸுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு சரியாக செட் ஆகாது, சிட்டி யூஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் லாங் அடிக்கடி லாங் போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஏதாவது வேலை பார்க்குறீங்க, இந்த ஜாப்பு அவுட்டர் ஜாப்பு டெய்லியும் போயிட்டு வர மாதிரி இருந்தால் அப்போலாம் உங்களுக்கு வண்டி வந்து குறையே சொல்ல முடியாது, போயிட்டே வந்துடும் தாராளம். மற்றபடி லோக்கலில் இப்போ ஓட்டணும், லோக்கலில் வந்து உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது, மிஞ்சி போனால் 3 இல்லை 4 தான், 4 ரேரு தான், 5 கியர் தான். அதுக்குள்ளேயும் போவீங்க, திருப்பி வேணால் ஆட்டோக்காரன் வருவான், கார்காரன் வருவான், பிரேக் அடிக்கணும், திருப்பி வேணால் உள்ளே போகிறான், திருப்பி கட் அடிக்கணும், பிரேக் கட் பண்ணணும். பிரேக்கிங் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே இன்ன வரைக்கும் வாபிள் ஆகலை. நீ கேட்டால் முகூர்த்தத்தை பார்ப்போம். இல்லை இல்லை, பைக்கோட பிரேக் எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். பிரேக்கிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு பிரேக்கிங் வந்து. ஃப்ரெண்ட் கரெக்டாக இங்கே அடித்தோம்னா கரெக்டாக ஒரு 50-60 நின்றுது. ஆனால் அந்த டிஸ்கில் வந்து அடிக்கடி கோடு ரொம்ப விழுகுது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டிஸ்கை மாற்றணும்னு போகிறேன். அடிக்கடி இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ எடுத்து உனக்கு காட்ட சொல்கிறேன். ஏன் இந்த லைன்ஸா லைன் லைனாக டக்கு டக்குன்னு விழுந்துருது லைன் லைனாக? ஏய்ஸ் நான் அதை உங்களுக்கு அப்புறமேட்டு ஃபோக்கஸ் பண்ணி அங்கே காட்டுறேன்.
மச்சான் உனக்கு வந்து லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருந்துச்சு லைட்டெல்லாம்? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு போல ஒன்டே கேட்கலாம், ஏன்னா நீ தான் நைட்டு வந்த. எப்படி? நானும் நைட்டு வந்தேன், இருந்தாலும் எனக்கு கரெக்ட் நான் நீ தானே ரைட் பண்ண, நான் பின்னாடி வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன சேஞ்சுக்கு நீயே சொல்லு. நானே என்ன சொல்ல முடியும்? நைட் விசிபிலிட்டி வந்தே இல்லை, கூட பிளியனா வந்தே இல்லை, எப்படி இருந்துச்சு? ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. ஓரளவு ஓகே, ஹை பீம் போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஹைவேஸில் ஓட்டுறப்ப ஒரு இதுனா இப்போ போய் ஹெட்லைட் எரியலை. இப்போ வந்து இன்ஜின் அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பார்க்கலாம் தெரியும், பார்க்கலாம் இருந்தோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே லோ பீம் எரியும். லோ பீம் எரியிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து ஒரு நாள் பாஸ் அப்புறம் போய் சர்வீஸ் விட்டு வந்தோம். சர்வீஸ் விட்டு வந்த பார்த்தா அவன் வந்து அவனை பிடிச்சி சட்டையை பிடிக்கிற அளவுக்கு போயாச்சு. அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வண்டியில இருந்து கலட்டி மாட்டான், பழைய வண்டியில இருந்து, பழைய பல்பு தான். இப்ப நாளை கழிச்சு போய் சர்வீஸ் விடுவேன், இன்ஜின்ல வேற இருந்து வேற ஆயில் அதிகமா ஒழுகுது. இது நம்ம கோடை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடியே ஒழுகுது, அதுக்கப்புறம் தான் எல்லா பஞ்சாயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. இப்போ நாளை கழிச்சு போய் அவனுக்கு இருக்கு, அவனுக்கு நாளை கழிச்சு எல்லா வண்டியுமே அதானா, எல்லா வண்டியிலயுமே வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலயும் வந்து அதான் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பையன் ரொம்ப கோபம் ஆயிட்டா. இந்த செகண்ட் சர்வீஸோட ரிசல்ட் முடிஞ்சா நான் சொல்ல பாக்கிறேன். அப்புறம் புது வண்டியில இருந்து எதுக்கு ஆயில் ஒழுகுனா எனக்கும் தெரியல. ரெண்டு போய் நம்ம கேட்போம் கேட்டாச்சு. கேட்டால் கேஸ் கட் வந்து அந்த கேம் ஷாஃப்டில் வர கேம் ஏதோ சொன்னேன், அதுக்கு ஒரு கதை மாதிரி சொன்னேன், அதுக்கும் சரின்னு வந்தாச்சு. அதுலேருந்து ஒழுகுது. உங்களுக்கு மேஜராக வந்து ஓவர் ஹீட்டாக இப்போ வர வண்டியில் ஃபுல்லாக ஓவர் ஹீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஒழுகுது. அந்த கேஸ் கட் தேவையில்லை கம்பெனிலே சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான் அந்த கேஸ் கட் தேவையில்லை, எதுக்கு தான் அந்த கேஸ் கட் போடுறாங்களோ அப்படின்னு. இதை போய் நான் சொன்னால் அவன் கம்பெனிக்காரன் கூட நீ என்ன நீ பெரியாளா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லி மெக்கானிக் அங்கே உள்ள சர்வீஸ் சென்டருக்காரன்னு சொல்கிறான். எங்கிட்ட தான் போய் குற்றம் சொல்ல தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ செகண்ட் சர்வீஸ் கொடுக்குற டேட் வேறு பக்கத்தில் வந்துச்சு, அதனால் அவன் செகண்ட் சர்வீஸ் கொடுப்பான். பிஎஸ் சிக்ஸ்ன்னு சொல்லி வயர் இதெல்லாம் சொல்லியிருக்கான். நீங்கள் ஹாரன் கூட மாட்ட முடியாது, இதில் ஹாரன் மாட்டினாலுமே அந்த அது வயரை கட் பண்ணால் கூட வண்டி எடுக்காதான் அப்படி சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரில, பிஎஸ் சிக்ஸ் என்ன இலவுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா பயம் ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டான். விரைவில் இந்த செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். முடிஞ்சால் செகண்ட் சர்வீஸ் என் காட்டிகிட்டு ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணுறேன்னா அதுவுமே நம்ம சேனலில் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதுவரை அவன் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரேக்கில் ஒரு டிஸ்கில் ஒரு இஷ்யூ அவன் சொன்னான்றதை அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். ஏஸ், இப்போ இந்த டிஸ்க்கு பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோடு கோடாக நிறையா இருக்கும். அது வந்து நார்மலாக எல்லா பைக்ஸ்லையும் இருக்கிறது தான், அது எல்லா பைக்ஸ்லையும் இருக்கிறது தான். பட் ஆனால் இங்கே நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் கை வச்சு காட்டுறேன், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த லைன்ஸ் நிறையா வர ஆரம்பிக்குதா. இதால் என்ன ஆகும்னா இந்த பக்கம் இருக்கிற வித்து பார்த்துக்கோங்க, இந்த வித்து இருக்கா, இந்த ஒவ்வொரு வித்துமே பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இப்போ நம்மளுக்கு லைன் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இதாகுது, குறையுது. இங்கே குறைஞ்சிச்சுன்னா இந்த பிளேட்டோட வித்து எவ்வளோ இருந்தாலுமே நமக்கு இது வந்து தேய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது உள்ளக்க போயிரும்ல. அப்போ அதனால் பிரேக் பிடிக்காதப்ப நம்ம இந்த பிளேட்டே சேர்த்து மாத்திரமாக தான் வரும். இதை தான் ஒரு இஷ்யூவாக சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுண்ணா. ஏஸ், உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரில, அங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தான் அந்த ஆயில். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தான் தெரியுது பார்த்தீங்களா. இந்த லைன் ஃபுல்லாகவுமே அது திக்காக இருக்கிறது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஆயில் தான் வடியுது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கேட்டதுக்கு பதில் வந்து ஒழுங்காக சொல்லலை. இப்போ செகண்ட் சர்வீஸ் அவங்க கொடுக்குற டேட்டும் வந்துருச்சு. அவன் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன இஷ்யூ சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஒயரிங் இஷ்யூவுமே சொல்லியிருப்பான், பிஎஸ் சிக்ஸ் எமிஷன். இது எல்லா ஜாவா ஓனர்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்களா இல்லை இவன் தான் ஃபேஸ் பண்ணுறானாலும் எனக்கு தெரில. இருந்தாலும் இது மேஜராக ஒரு பெரிய இஷ்யூ தான் இதானா. ஆயில் வடியுது கேட்டால் அவங்க எல்லா பைக்ஸ்க்கும் இப்படி தான்றது மாதிரி பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் அவ்வளோ டென்ஷன் ஆனான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரனும் அவன் ஒரு இஷ்யூவாக சொல்லியிருப்பான். உண்மையாகவே அது எல்லா வண்டி சர்வீஸ் நிற்கிறது எல்லாமே அதுதான் இவன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு ஸ்டாண்ட் அவன் சொல்லியிருப்பான், இதுதான் அந்த சென்ட்ரு ஸ்டாண்டு. இதுதான் சொல்ல போனால் எங்களுக்கு இந்த சைலன்ஸரை காப்பாற்றுறதே அதுதான். ஏன்னா ஹில்ஸில் ஃபுல்லாகவே உரசிக்கிட்டே தான் வந்துச்சு, டர்த்து டர்த்துன்னு ஃபுல்லாக கோடு போட்டு தான் வந்துச்சு. நான் அந்த வ்ளாக் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா உரசிச்சு உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்களேன். இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆனதுக்கு காரணமே இந்த இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் மோட் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ராச்சஸ்க்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் போயிட்டு வந்தது தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆயில் லீக் ஆகலாம், அந்த பக்கம் மட்டும்தான் ஆயில் லீக் ஆகுது. இப்போ செகண்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு வரட்டும், ஏதாச்சும் இஷ்யூ அவனுக்கு சரியாகுதான்னு பார்ப்போம். அதனால தான் ரொம்ப கோவப்பட்டுனான். கேஸ், இவ்வளோ நேரம் யார் நமக்கு கேமரா ஹோல்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். தேங்க்ஸ் ப்ரோ.
அன் பாத்தீங்கன்னா நம்ம பையன் பாருங்க ஆல்ரெடி டென்ஷன் ஆயி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய் டென்ஷன்லாம் ஆகலடா சும்மா இருடா நீ வேற. பாத்தீங்கன்னா மறுபடியும் டென்ஷன் ஆகிறான். ஸோ செகண்ட் சர்வீஸ் கொடுப்போம், கொடுத்து எடுத்தோடனே அவனுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுதான்னு பார்ப்போம். ஆனால் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையாவே ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் யாராவது ஜா பைக் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். ஜாவா பைக் யாராவது வச்சுருந்தா சொல்லுங்கள்.